விளையாட்டு வீரன் என்ற முறையில் ஒவ்வொரு இந்தியனும் ஆரோக்கியத்துடன் இருப்பதை நான் பார்க்க ஆசைப்படுகிறேன். புகையிலை ஆரோக்கியத்திற்கும் உடல் நலத்திற்கும் தீங்கிழைக்கிறது. எந்த வகையான புகையிலையும் கேடு மற்றும் மரணம் விளைவிக்கும். ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் புகையிலையிலிருந்து விலகி நில்லுங்கள். நான் செய்கிறேன், நீங்களும் செய்ய வேண்டும். புகையிலைக்கு எதிராக நாம் சுவரை எழுப்புவோம். Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Liquor drinking is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும்.
என்னதான் காலங்கள் மாறினாலும் இன்னமும் அரண்மனை ராஜா ராணின்னு கூப்பிடுற பழக்கம் மட்டும் மாறவே இல்லைங்க. இந்த பையே ராஜா வந்துட்டாருப்பா. என்னது இவர் ராஜாவா? என்னடா இவர் பழைய சுசிக்கு பைக்ல வராது? வாங்க வாங்க வாங்க. சுகர் ஏறி போச்சு, அதான் காலைல வாக்கிங் போயிட்டு வந்தேன். எவ்வளவு நடந்தாலும் 200 கிலோ இறங்கவே மாட்டேங்க. புளியம்பட்டிக்காரங்கிட்ட வம்பு எடுக்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா போய் அடிங்க, அடி வாங்க. அதுக்கேட்ட என்ன இழுக்கிறீங்க? அதான் கோர்ட்ல இருந்து வந்து கொட்டை இடத்துல எழுதி போட்டுருக்காங்களே, உள்ள யாரும் போகக்கூடாதுன்னு. என்ன வெங்காயத்துக்குள்ள போறீங்க? தெரியாமத்தான் கேக்குறேன். போன வருஷம் பள்ளிக்கூடத்துல பொம்பளை பிள்ளை கிட்ட போய் போன் நம்பர் கேட்டு மாட்டிக்கிட்டீங்கல்ல, அப்ப என்கிட்ட சொன்னீங்க, அவங்கள்ட்ட தானே போனீங்க? வருஷா வருஷம் நடத்துற கிரிக்கெட் போட்டிக்கு பரிசு பிளாக் என்னையா கூப்பிட்டீங்க? அவனை தானே கூப்பிட்டீங்க? இப்ப மட்டும் என்கிட்ட வந்து நிக்கிறீங்க? போகடா அவங்கிட்டே போக. ஆட்டு தோல் எதுக்கு உப்பு தடவுறோம் தெரியுமா? ஆட்டு தோல்ல நல்லா உப்ப தடவி உங்க முதுல ஒட்ட வச்சு ஒரு நாள் ஃபுல்லா வெயில நிக்க வச்சு மறுநாள் தோலை உரிச்சா உங்க தோலும் சேர்ந்து வரும். உப்பு நல்லா சாவிங்கடா. அவங்கிட்ட போ, அவங்கிட்ட போறாரு. வேற யாரும் இல்லப்பா, அவர் மகன்தான். இந்த அரண்மனையோட வருங்காலத்து ராஜா சீம ராஜா. என்னன்னா ராஜா என்ன பழைய சுசிக்கு பைக்ல வராரு, ராணி என்ன விளக்க மொத்தி பெருகிட்டு இருக்கு, அப்ப உங்க சீம ராஜா சைக்கிள் வருவாரா? யாரும் கேனப்பேமான அவர் தான் உண்மையான ராஜா. ரெண்டு குதிரை கூட்டின சார்ட் வண்டியில தான் வருவாரு. ஒருத்தர் பேரு அலெக்ஸ், இன்னொருத்த பேரு டெலெக்ஸ். அது மட்டும் இல்ல, கூடவே டைகர்ங்கிற வேட்ட நாயோட தான் வருவாரு. ஏடா சிரிக்கிறா? ஒட்டுறா ஆம்பளை அந்த ஒட்டுறா. எங்களை கூட்டிட்டு போக ராஜா வந்துட்டாரா? எந்த ராஜா? பாரத ராஜாவா இளையராஜாவா? சிங்கம்பட்டி சீம ராஜா. நீ யாரா வேணாரு, எவனா வேணாயிரு, ஆனா என்கிட்ட கொஞ்சம் தள்ளியே இரு.
உனக்கு தெரியுமா தெரியாது? எனக்கு எதுவும் தெரியாது. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிடுவானே? வேணாம், டெக்னிக்கல் ஃபால்ட் ஃபைல் பண்ணிடு. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து பாத்தீங்களா சார்? ஆபீஸ்க்கு கரெக்ட் ஆயிடுச்சு சார், சென்னைக்கு அனுப்பி ரெக்கவர் பண்ணலாம். அதை உடனே அனுப்புது. ஓகே சார். எங்க போயிருந்த? உடம்பெல்லாம் காயமா இருக்கு, என்ன பைக்ல இருந்து கிழந்துச்சியா? இல்ல மாமா, அது வந்து அது ஒண்ணு இல்லை, இந்த சிங்கம்பட்டிக்கார பசங்க நம்ம சந்தை கொள்ள இறங்கிட்டாங்க. அவங்க தூக்கிட்டு வந்து பணங்காட்டுல கட்டி வச்சு அடிக்கலான்னு போது திடீர்னு ராஜா வந்து காப்பாத்திட்டு போயிட்டாரு. யாரா ராஜா? யார் ராஜா? இங்க நான் தான் ராஜா. ஒரு கித்து போன அரண்மனைக்கும் வெத்து போன குதிரையை வச்சுட்டு வெத்து காட்டவனா ராஜாவா? இங்க நான் தான் ராஜா. 450 காத்தாடி அரசியல்வாதியில இருந்து அரசு அதிகாரி வரைக்கும் பணத்தால் அடிச்சு என்ன பேரு? இங்க நான் தான் ராஜா. அண்ணே, நீ என்ன மறுபடியும் அடிச்சாலும் பரவாயில்ல, என்னதான் கூடி கூடியா பணம் இருந்தாலும் சொத்து குவிஞ்சு கிடந்தாலும் ஆள் போல அதிகார போல அவ்வளவையே ஆடி காரை வச்சிருந்தாலும் அவங்கிட்ட இருக்கிற ராஜான்ற பட்டத்தை மட்டும் உன்னால வாங்க முடியாது. பிச்சை எடுக்கிறது இங்க, பில்டப் பண்றது அங்கயா? வஞ்ச பறதே. இவ பேரு காளீஸ்வரி, பேரு தந்த மாதிரி உக்கிரமானவர். சிங்கம்பட்டியும் புளியம்பட்டியும் ரெண்டான காரணமே ஒரு பொண்ணோட கண்ணீரும் இன்னொரு பொண்ணோட கண்ணியும் தாங்க. அவளுக்கு ஒரு புள்ள ஆனதுக்கு அப்புறம் பொண்டாட்டியே வேணாம் அத்து விடுங்கிற வேணாங்கிறதுக்கு என்னடா காரணம்? இல்லனே, அவ நடத்த சரியில்லை. அவ நடத்தலாம் சரியா தான் இருக்கு, உன் நடத்ததான் கொஞ்ச நாளா சரியில்லாம இருக்கு. எல்லாம் அந்த லம்பாடி பண்ற வேணாம். யார் லம்பாடி? யார் லம்பாடியா? வாய் ரொம்ப தான் நீளுது. மனைவி இறந்த மறுநாளே ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ண கையோட சந்தைக்குள்ள வந்தாங்க. இந்த சந்தை எங்க சமஸ்தான சொத்து, அதுல உங்களுக்கு இடம் இல்லை. போக. நாம இல்லாத அந்த சந்தையே இருக்கூடாது. முடிவு பண்ண காளீஸ்வரி ஊர்காரங்களை தூண்டி விட்டாங்க. போடு பிரச்சனை பெரிய பிரச்சனையா மாற போலீஸ் தலையிட்டு ரெண்டு போடையும் பிடுங்கி சந்தைக்கு சீல் வச்சுட்டாங்க. கரிக்கடக்கண்ணா இருந்தவன் காளீஸ்வரி ராசியால காத்தாடி கண்ணா மாறிட்டான். இந்த சுத்து வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் நான் தான் ராஜாங்கிற எண்ணம் காத்தாடி கண்ணுக்கு. ஆனா நம்ம சீமராஜா எதை பத்தி கொலைப்படுறது இல்லைங்க. கணக்கு எக்கடா? ஒரு நேரம் அந்த புறத்துல இருப்பாருங்க. அந்த புறமா? அரண்மனை காரங்க நாங்களே அந்த புறம் இல்லாம தெரியறோம். கணக்குக்கு அந்த புறமா? கணக்கு சார், இப்ப நீங்க வெளியே வரலன்னா உண்மையிலே காணாம போயிருவீங்க சார். போயிட்டாரா? அரண்மனையில இருந்து அண்டாவை திருடிட்டு வந்து இப்படி குழந்தை மாதிரி குமாலம் போட்டுக்கிட்டு இருக்க. குழந்தை மாதிரி இல்ல ராஜா, குழந்தை வேணும்னு தான் இப்படி குமாலம் போட்டுக்கிட்டு இருக்கேன். வெளியே வா. பர முடியாது. ஓ, அந்த புறத்துல இருக்கங்கிற ஆணவத்துல பேசுறியா? ஐயோ, ஆணவத்துல பேசல ராஜா. ராஜா, இப்ப நான் 6 மாசம் குழந்தையா இருக்கேன். ஐயோ, அப்படி பாக்காதீங்க. ராஜா, இது மூணு எவ்வளவு? ராஜா, இதெல்லாம் செட் அப் இல்ல ராஜா. மை லவ்வபிள் வைஃப்ஸ் தி நேம்ஸ் ஆர் டாமியோ கன்டாக் வாஷ் ஜாக். யோ, இதெல்லாம் ஒரு பேரையா? இல்ல ராஜா,
பருவமா குருவமா சருவமா கூப்பிட சிரமமா இருக்குன்னு நான் இந்த பேச்சியம்மன் கோயில போய் பேரை மாத்திக்கிட்டேன். ஏய், நீ பேரை மாத்து இல்ல ஆளை மாத்து, அங்க ஊரே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ராஜா 8 மணிக்கு சீஃப் கெஸ்டா போடும். கிளம்புங்க ராஜா. இன்னொரு வாட்டி அவன் அத்தா என்ன, அவன் செத்தான். அவர் கட்டிருக்கிற பாவாடை என்னது? அடப்பாவாடை கணக்கு. ராஜா, இந்த சன் டூ மச்சா இருக்குது. தண்ணிக்கு திருமாக்குள் போற மாதிரி சன்னுக்கு ஒரு சன் பிலிம் போட்டு விட்டுருவோமா? அடுத்த பட்ஜெட்ல போட்டு விட்டுருவோம். இந்த அப்படி யார் வயசு இவ்வளவு கேவலமா இருக்கு? இப்ப யார் கணக்கு வணக்கம் சொன்னது? எவ்வளவு எடுத்த? 500. நீ சின்ன வயசுல இருந்து ட்ரை பண்ற. முடியலையே ராஜா. கும்பிடுற ராஜா, ராஜா கும்பிடுற ராஜா. என்ன கணக்கு நம்மள கண்டுக்கிற மாதிரி? டே, ராஜாவை பார்த்து குனிஞ்சு கும்பிடுபட்டு அவருக்கு பிடிக்காது. என்ன ராஜா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அதான் பிடிக்கும். ராஜா நல்லா இருக்கீங்களா? போனதுக்கு அப்புறம் போலைக்க போயிருவோம். லாபம் ராஜா, இவன் அரண்மனை நிலத்தை 10 ஏக்கர் 10 வருஷம் குத்தை கெடுத்திருக்கான். ஆனா இன்னைக்கு வரைக்கும் 1 மட்டும் நெல்லு கூட அரண்மனைக்கு வந்ததே இல்ல. என்ன கேளுங்க மனே, மனுஷுக்குறங்க ராஜா. 10 ஏக்கர்லயும் நெல்லு தான் போட்டேன். 200 மூட்டை நெல்லு விளைஞ்சது. விளைஞ்சு என்ன பிரயோஜனம்? உழுத கூலி, உரம் போட்ட கூலி, களை எடுத்த கூலி, கருதெடுத்த கூலின்னு சொல்லி 120,000 ரூபாய் கடன் ஆகி போச்சு. அதை கட்டுறதுக்கு தான் விளைஞ்ச நல்லையெல்லாம் சந்தை கொண்டு போயிட்டு இருக்கேன். ஏயா, கடன் அடிக்க எல்லா நிலையும் வித்துட்டா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவ? ஏழைக்கு ரேசன் அரிசிதான். உழுதவனுக்கு உளுத்து போன அரிசி, உட்காந்து சாப்பிடணும் பிரியாணி அரிசியா? நீ உன் சாப்பாட்டுக்கு 10 மூட்டை எடுத்து வை ராஜா. ராஜா, அவ்வளவு நிலையும் போட்டாதான் ராஜா கடனை கட்ட முடியும். போட்டு தாக்கிட்டு எனக்கு ராஜா. தாடா 15,000 வச்சுக்க. நன்றி. வெல்கம் வெல்கம். என்னத்த வெல்லுக்கம், முட்டாள் முட்டாள். ராஜா, நீங்க சரியான ஏமாளியா இருக்கீங்க. அந்த விவசாயி கொள்ள லாபம் பாக்குறேன். விவசாயி என்னைக்கியா லாபம் பாத்துருக்கா? மடா
Royal Gundad Marsh. கலந்துக்கணும் இதுக்கு மேல எப்படிப்பா பிஸியா இருக்குது? ஏன்னா அவங்க நம்ம சீஃப் கெஸ்டா கூப்பிடுறதே பள்ளிக்கூடத்துல பாத்ரூம் கட்டி கொடுக்கதான் செலவு எடுத்து விட்டுருவாங்களா? பா பாட்டனார் பள்ளிக்கூடமே கட்டி கொடுத்துருக்காரு, பாதர் நீ ஒரு பாத்ரூம் கட்டி கொடுக்க மாட்டியாப்பா? அதெல்லாம் சொல்லிச்சு விடலாம். போ 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 போ, என் பேச்ச கேட்காம உருப்படாம போ போறீங்க. சேம் டு யூ. 26 27 எங்கடா பாதி பிரவு காணோம்? டேய் பரத்த, ராஜா கேக்குறாருல, என்ன எல்லாத்தையும் அடிச்சு சுட்டு தின்ட்டியா? இல்ல ராஜா, ரெண்டு நாளைக்கு முன்னாடி சோழகாடுக்கு மேல போன அத்தனை ஆம்புல புறாவு வர்ற வேலை ராஜா. ஓட்டர் ஓட்டுவோம், ரெண்டு நாள் ஆகுது இப்ப வந்து சொல்றேன். கணக்கு ராஜா, வண்டியை ரெடி பண்ணு. உங்கள் கட்டளையே சாசனம் ராஜா. இதுதான் புறாக்களின் சரவண பவன், நிப்பாட்டுங்க. பெரியவரே, ஐயா பெரியவரே, இருங்க ராஜா. கிழத்து பயல சொல்றா, கேடா பயல. என்ன இழுப்பு, இருங்க ஒரு நாளைக்கு உங்களை துரத்தி விடுறேன். கணக்கு அவங்க டைமிங்ல தானே சிரிக்கிறாங்க. ஐயா, நம்ம அரண்மனை புறா இந்த பக்கம் வந்துச்சா? ஆமாப்பா, சோழநாட்டுல மாஞ்சிட்டு இருக்கும் போது 40 பொம்பளை புறா வந்து புளியம்பாடி கொடி போயிருச்சப்பா. இப்ப என்ன பண்றது ராஜா? போறோம். அமாரே குசாதா சேட்டி ஹே பெட்டி வியாபாரி. ராஜேந்திர பாபு நாயுடு,
பச்சு வியாபாரி தொந்தரகா ரெண்டி எது அஞ்சலுக்குள்ள வண்டியா என்ன அதையா பாக்குற வாட்சு வாட்சேபூர் வாட்சு மயிலாப்பூர் இங்க வா நீங்க என்னடா எப்படி யூஸ் பண்றது ஒரு பீஸ் வித்துட்டேனே நீங்க ஒண்ணு கூட விக்கவே இல்லையே எதுக்கு வந்தோம் அப்ப புறாத்தி விக்க வந்தோம் அப்ப இல்ல புறா தேடி வந்தோம் ஆமா ராஜா ராஸ்கல் நல்ல ஊர் சுத்தி பழகிட்டாங்க இருங்கடா வர்றேன் உங்களுக்கு என்ன குறை வச்சேன் செரலாக்ஸ் கெலாக்ஸ் ஓட்ஸ் இதெல்லாம் போட்டுதானா வளர்த்தேன் அதெல்லாம் விட்டு எந்த ரேஷன் அரிசி தின்னுகிட்டு இருக்கீங்க இந்த ஆரியாத பொம்பளை புறா இங்க இருக்குன்னு எல்லாரையும் கூப்பிட்டு வந்துருப்பான் ஓஹோ எல்லாம் கொலுசு புறாவை பார்த்தோம்னா பல்ல காட்டியிருக்கீங்க ஹே வேணாண்டா கொலுச பார்த்து போன புறம் லூஸ் ஆயிட்டாண்டா தெரியறான் வாங்கடா நம்ம வீட்டுக்கு போலாம் கம் நம்ம ஊர்ல இப்படி ஒரு புள்ள இல்லாம போயிருச்சடா பாட்டிக்காம இருக்கணுமே வாட்சிக்காரங்க அதுவும் மொட்டை மாடியில திருட வந்தால யார் திருட வந்தா யாருங்க திருட வந்தா உங்க புறா தான் ஆம்பளை புறால ஏமாத்தி கூட்டு வந்துச்சு அதெல்லாம் கூட்டு போலான்னு வந்த எனது ஓம் புறாவா ஆமா அது ஓம் புறான்னு நான் எப்படி நம்புறது போய் கேளுங்க சொல்லும் வாட்ச் உனக்கு சரி இருங்க இப்ப என்ன அதெல்லாம் ஏன் புறா நான் நிரூபிக்கணும் அவ்வளவுதானே அதானே தயவு செஞ்சு அதை கீழே போடுங்க எது கட்டன் கன்ஃபியூசிங்கா இருக்கு ஹலோ 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 உள்ள இன்னொரு ட்ரெஸ் போட்டிருக்கேங்க பேசிக்கலி ஐம் டீசன்ட் பாய் ஃப்ரம் டீசன்ட் ஃபேமிலி ஹட் அ பிலீவ் மீ சிங்கம்பட்டிட்டே கணக்கு நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு ராஜா இருடி எங்க இவனை சிங்கப்பட்டிக்காரன் தான் இவனை விட்டீங்க அட சஞ்சால ராஜா போற போக்குல புக் பண்ணி விட்டு போறானே நெருப்பு வச்சேன் தோட்டம் என்னது விவசாயம்
காத்தாடிய காட்டிட்டு போன அசால்ட்டா சொல்ற? நீங்க என்ன சொன்னீங்க? காத்தாடி போட்ட இடம் போக மீதி இடத்துல எல்லாம் நீங்க விவசாயம் பண்ணிக்கலானே, கொடுங்கண்ணே. ஊர்வலம் போறானா? முந்தின வருஷம் கோயில் தேர எரிச்சு திருவிழாவுன்னு பாட்டின, இந்த வருஷம் மனசுன கொண்டு பாயிட்டு இருக்க. என்னைக்காவது ஒரு நாள் இந்த விஷயம் சீமராஜாவுக்கு மட்டும் தெரிஞ்சுன்னு வச்சுக்க, உன்னை கொல்லாம விட மாட்டானே. காசு கொடு, சிகரெட் வாங்கணும்ல. ஆமாண்ணே, அடிக்கிறாரு பிடிக்கிறாரு எல்லாம் சரி, உன்ன மட்டும் ஏன விரட்டி விட மாட்டேங்கிறாரு. டேய், அவனுக்கு இந்த வாழ்க்கை விட்டு கொடுத்ததே நான் தான்டா. அன்னைக்கு டீ கடையில உட்கார்ந்து இருக்கும் போது என்கிட்டதான் வந்து வழி கேட்டாங்க. அண்ணே, பேச்சியம்மன் கோயிலுக்கு போறது எப்படின்னு? இது இரு வரேன். நான் இந்த 10 பீசா பீடி வேஸ்டா போவேன்னு கொஞ்சம் லேட் பண்ணுவேன், அதுக்குள்ள இந்த கண்ணம்மே காதிட்டான். அட கோபேந்திரா, அப்படியே என்னையும் கொஞ்சம் ஏத்தி விடுங்கண்ணே. வா வா பாக்கலாம். ராஜா பங்கன் சொன்னாங்க, ஒரு மேலதால இல்ல, ஒரு கரகாட்ட இல்ல. கணக்கு, நம்ம என்ன கோயில் பங்கனுக்கு வந்திருக்கோம், இது ஸ்கூல் பங்கன். டேய், நான் உட்பட யாரும் சைட்டடிக்க கூடாது. முதல்ல வண்டி எடுங்க. எடுக்கிறேன், அப்படியே நீயும் வா, ரெண்டு பேரும் சேர்ந்து ரவுண்ட் அடிப்போம். இப்படி இந்த முகுரு கட்டுக்கு இது ஒண்ணுதான் குறைச்சல். வேணா எங்களை கூட்டிட்டு போய் பேசியல் பண்ணி விதியா? டேய் அல்லக்கை, கணக்கு இப்ப பாருங்க. குத்து கொலை பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போய் போயிருந்தேன். ஏன் மூணு பண்ணாட்டி நீங்க பாத்துக்கங்க. என்னவா அந்த முனை டெலக்ஸே பார்க்க மாட்டான், என்னைய பார்க்க சொல்ற? என்ன ராஜா வந்தரத்துல கலாய்க்கிறீங்க? நான் உன்னை வந்ததுல இருந்தே கலாய்ச்சிட்டானே இருக்கேன். ஐயோ, இது தெரியாம போச்சு. அப்புறம் தங்கச்சிங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? இத பாரு, இப்ப நீ வண்டி எடுக்கல, நான் உன நல்லா கேட்டுருவேன். நல்லா கொடுத்துருவேன். என்ன என்ன மேஜிக் மேன் காஸ்டியூம் போட்டு மரியாதையா கிளம்பு? கிளம்ப முடியாது. என்னடி பண்ணுவ, என்னடி பண்ணுவ? யாரு பார்த்து டீ போட்டு பேசுற? அப்ப காபி போட்டு பேச சொல்லவா? வாடா இருங்க, நான் உங்களை வச்சுக்கிறேன். ஏற்கனவே எனக்கு மூணு இருக்கிறதுல நீ வேற யாக்க வேணா ராஜாவை வச்சுக்க. நான் நல்லா வச்சுக்கிறேன். நீ ஓவரா பேசும்போதே தெரியும் நீ வாங்க போறேன். இது சீஃப் கெஸ்ட் கார் நிறுத்துற இடம், நான் போயிட்டு வர்றதுக்குள்ள இந்த பண்ணிய எடுக்கல. ஹலோ, நாங்க யார் தெரியுமா? ஆமா, இவர் பேரு சீமராஜா வந்துட்டார். ராஜா உங்களை நீங்க பிட்ட பண்ணிட்டா அப்புறம் நான் அதுக்கு இருக்கேன். கண்ணாடிய போடுங்க, கையில திரும்பி நிலுங்க, விட்டத்தை பாருங்க. இப்ப பாருங்க எங்க ஐயா யாரு போயிட்டாலே. என்னாச்சு? போய் 5 நிமிஷம் ஆச்சு. உன்னை கொன்றுவிங்க. கிளம்பு ராஜா, நில்லுங்க. எங்க பரப்பிச்சீங்க? என்னையா ஸ்கூல் நடத்துறீங்க? நாங்க பக்கத்து ஸ்கூலா, நாங்க பக்கத்து சீஃப் கெஸ்டா? என்ன நினைச்சிட்டு எங்களை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறீங்களா? ஐயோ, யார் ராஜா உங்களை அசிங்கப்படுத்துறது? வாயில விசில வச்சு சுத்தது இல்ல அந்த பிள்ளைதான். ஓ, அந்த பிடி டீச்சரா? பிடி டீச்சரோ ஊட்டி டீச்சரோ அதெல்லாம் முக்கியம் இல்ல. வந்தோம், இன்சல்ட் பண்றீங்க, நாங்க கிளம்புறோம். அவங்களுக்காக நான் உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கிறேன். அந்த பிள்ளை கேட்காதாமா? கேட்க வைக்கிறேன். பிராமிஸ், நான் ஹெட் மாஸ்டர், அதனாலதான் பண்ண சொல்றேன். பிராமிஸ். என்ன கணக்கு?
சின்ன கை தட்டல அனல் பறக்குது. அது நம்ம நடந்து வந்தாலும் நடக்கிறது தானே. கிளாஸ் நமக்கு இல்லையா? நல்லா பண்ணணும். கணக்கு ராஜா, நான் அரண்மனைக்கு வந்த மகாராணி. சாமுத்திரிகா லட்சணத்துல சலிச்செடுத்த சுகர் இல்ல. எப்படி ஓப்பனா சொல்லணும்னா சுபோபு. போலாமா? ஸ்டேஜுக்கு? ஆமா, எப்பவுமே ஜாயின் பண்ணி விடுறதே உன் வேலையா? அத உன்ன வச்சுதான் என் ஓட்டிக்கிட்டு இருக்க. வா கூப்பிடுறேன். எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இந்த சாப்பிட சந்தோஷம். ராஜா பேசுறவன ஏன் பாக்குறீங்க? அந்த பிள்ளைய பாக்கலாம்ல? ஆல்ரெடி அங்கதான் இருக்கீங்களா? கண்டினியூ கண்டினியூ. Tamil Gundad Watch. கலா டீச்சர், கணக்கு ஆபரேஷன் ஸ்டார்ட்ஸ். உத்தரவு ராஜா. மைக்க தின்றாத போ. பார்வையாளர்களுக்கு இடைஞ்சலாக இருப்பதால் கலா டீச்சர் அவர்களை எழுந்து பின்வரிசையில் அமரும்படி கேட்டுக்கொள்கிறோம். விருது கொடுக்கிறோம். யார் அந்த நல்லாசிரியர் சார்? உன்னதையா கேக்குறேன், யார் அந்த நல்லாசிரியர்? அந்த முதோரோல மூணாவது ஆளா அம்சமா இருக்காளே, அமுதா டீச்சர் தான் நல்லாசிரியர். யோ, அவங்களுக்கெல்லாம் நல்லா செய்து தர முடியாது. ஏன்? நான் வேற ஆளை செலக்ட் பண்ணிட்டேன். யார? அந்த நாலாவது ரோல மூணாவதா உட்கார்ந்துருக்காங்கல்ல. யாரா இருக்கும்? அவங்க தான். ஐயய்யா, அது பிடி டீச்சர். ஐயய்யாவா அச்சனா? அந்த கூட்டத்து பாரியா, அந்த கூட்டத்திலே நல்லா இருக்கிறது அவங்க மட்டும் தான். அப்ப அவங்க தானே நல்லா சரியா? ஆனா நான் அமுதாவுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். நான் செல்வி டீச்சர்ட்ட மனசையே கொடுத்துட்டேன். ஐயோ, இவனுக்கு பொண்ணுக வீக்னஸ் உள்ளவங்கன்னு தெரிஞ்சிருந்தா இந்த விழாக்கு கூப்பிட்டுருக்கே மாட்டேன். மறந்துட்டேன். எனக்கு மேடை பேச்சு என்றாலே அலர்ஜி. அதையும் மீறி நான் பேச வந்திருக்கிறேன் என்றால் அது என்னுடைய வளர்ச்சி. நல்லாசிரியர் என்றால் யார்?
காலை 8 மணிக்கு ஸ்கூலுக்கு வந்து பிரேயர் அட்டன் பண்ணி 8:30 மணிக்கு கிளாஸ் எடுத்து ஹோம்வொர்க் கொடுத்து டெஸ்ட் வைத்து நல்லா இருந்த பசங்களை தூங்க வைத்து அவர்களும் தூங்கி 100க்கு 100 மார்க் வாங்க வைக்க கொட்டி கொட்டி படிக்க வைப்போர் மட்டுமா நல்லா செய்ய அல்ல. அகமும் புறமும் அழகாக பார்ப்பவர் கண்கள் குளிராக கன்ஃபார்மா உனக்கு தான். கலையோடு சேர்த்து கல்வியும் கலந்து கொடுப்பவர் தான் நல்லாசிரியர். அந்த வகையிலே நமது தலைமை ஆசிரியரின் பரிந்துரைப்படி இந்த விருதை வாங்க சிலம்பு செல்வி சுதந்திர செல்வி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ராஜா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ராஜா ஒரு நிமிஷம் சிலேபி எடுத்துக்கிறவ சிலேபி எடுத்துக்கிறவ சிலேபி சிலேபி கப்பு கவுந்து வச்சு மச்ச கண்ணீர் கொஞ்சம் கேட்டு பார என்ன பத்து குண்டு கட்டா தட்டி தூக்க போற கண்ண பத்து இஞ்சி கண்டிப்பா தப்பு பண்ண மாட்டேன். அப்பா இத பாருமா, உன் மனசுக்கு எது பிடிச்சிருக்கோ அது செய்யுமா, நான் குறுக்கு நிக்க மாட்டேன். ஆனா உன் வாழ்க்கைக்கு எதிர்காலத்துக்கு சரியான ஆள் அந்த சிங்கமட்டி ராசாதான், அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். கழட்டு ரோப கழட்டு அந்த கயிறு கழட்டு கழட்டு கழட்டு.
என்ன கொடுமை சார் இது? நான் உங்களை கொடுமைப்படுத்துறேனா? கேட்டுங்க சார், என் பசங்க சொல்றத. நான் ரொம்ப ஃபேமஸ் ஆகுறேன்னு இந்த ஏரியால எவனோ ஒருத்தன் தேவையில்லாம என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். எவனோ இல்ல சார், கம்ப்ளைண்ட் கொடுத்ததே உங்க அப்பா தான். வரப்பா சாரிடா மோனே, கம்ப்ளைண்ட் கொடுத்தது என்னவோ நான் தான், ஆனா அதுக்கு ஐடியா கொடுத்தது உன் கணக்கு. மாட்டி விட்டாரு. ராஜா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா ராஜா? இன்னைக்கு ஒண்ணு சமாளிக்க முடியலடா. குதிரைய குளிப்பாட்ட ஒருத்தன், கொள்ளுக்கு ஒருத்தன், புல்லுக்கு ஒருத்தன், வைத்தியம் பாக்க டாக்டர் ஒருத்தன், மாசத்துக்கு 2 லட்சம் செலவாகுதுடா. முடியலடா, குடுத்தலடா. ஆமா ராஜா. ஆரம்பிச்சா தாத்தாவே டென்ஷன் ஆகுறாரு. அந்த எப்பதான் டென்ஷன் ஆகாம இருந்தாரு. இவங்களை குடுக்கறதுக்கு பதிலா அந்த ஆள குடுத்து விட்டுலாம். ராஜா, நீங்க இந்த குதிரை வண்டி வச்சுட்டு டடகு டடகுன்னு போயிட்டு இருக்கா, அந்த டீச்சர் உங்களை ரெஸ்பெக்டே பண்ண மாட்டேங்கிறா. சார் நீங்க கூட்டு போங்க சார், நான் பேசிக்கிறேன். இதுவும் கடந்து போகும். ஏன் கணக்கு? நான் யாரை பாக்குறதுக்கு இப்ப எந்த வண்டியில போவேன்? ஒரு வண்டிய கட் பண்ண தெரிஞ்ச எங்களுக்கு இன்னொரு வண்டிய இறக்க தெரியாதா? ஓகே, நாளைக்கு பாக்கலாம். கிளம்புங்க. பாய் டீச்சர். பாய். இனிமேல் ஸ்கூலுக்கு போன் எடுத்துட்டு வந்து பசங்களை தப்பு தப்பா போட்டோ எடுத்தேன்னு வச்சுக்க, கொன்றுவேன். முடியாது, ஸ்கூல் முடிஞ்சிருச்சுடா, எந்திரிடா. முடியாது, நான் முட்டி போட்டுட்டேதான் இருப்பேன். எந்திரிடா, எந்திரி, எந்திரி. ஏய் டீச்சரே, போட்டடா. நீ என்ன பெரியவளா? ஒரே மகன், நானே அவனை அடிச்சதில்ல. நீ முட்டி விட வச்சிருக்க. உங்க பையன் ஒரு பொண்ண தப்பா போட்டோ எடுத்தான். ஏய், போட்டோ தானடி எடுத்தான், கூப்பிட்டான். இங்க பாருங்க, மரியாதையா பேசுங்க. மரியாதை கொடுக்கலாம், என்னடி செய்வ? அடிச்சிருவியோ? ஆமா, நீதான் பயங்கரமா கம்பு சுத்தி. அம்மா எங்க என் பசங்களை சுத்திரி பாக்கலாம். ஏய் சுத்துடா. என்னங்க டீச்சர், எப்பவும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் செலமை சொல்லி தருவீங்க, இது என்ன புதுசா? நீ என்னடா ஏர்வாடில இருந்து எஸ்கேப் ஆகி வந்த மாதிரி திருத்திரன் முழிக்கிற? நாங்களும் செலமுகத்துக்கு தான் வந்திருக்கா. அப்புறம் ஏன்டா முதுகுக்கு பின்னாடி கத்திய வச்சிருக்கிற? அடி உதவுற மாதிரி அர்னால்டு கூட உதவ மாட்டான், அவனுக்கு கிடக்குறானுங்க. டீச்சர் நீங்க வாங்க, இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. எனக்காக யாரும் ஃபீல் பண்ண தேவையில்லை, என்னை விட்டுருங்க. எனக்கு எந்த ஆம்பளையும் பிடிக்கல, யார் மேலயும் நம்பிக்கையும் இல்லை. தயவு செய்து என்னை ஃபாலோ பண்ணாதீங்க. என்ன கணக்கு, நம்பிக்கை இல்லைன்ட்டு போற? ஆடா இவ்வளவு விடுங்க ராஜா, உங்களுக்கு தீபிகா படுக்கோணல் தான் கரெக்டா இருக்கும். யாரு தீபிகா படுக்கோணல்? கொன்றுவீங்க. அவ ஃப்ரெண்ட கூப்பிடு. ராஜா இவ்வளவு நல்லா இல்லங்கிற அவ ஃப்ரெண்ட். ஓகேவா? டேய் அந்த பிள்ளை கூப்பிட்டு இவளுக்கு என்ன பிரச்சனை கேள்றா? ஏய் இந்தாவுளா முத்தலக, இங்க வாத்தா. நீங்க
ஏங்க கணக்கு, கடைசியில என் காதலுக்கு வில்ல நீயா? ஐயோ ராஜா, என்னால உடஞ்சு போட உங்க காதல ஒட்ட வைக்கிறது என் பொறுப்பு. அவதான் நம்பிக்கை இல்லட்டு போற. வரும் வர வப்பே. எப்படி இருக்கவே இருக்கு கெட்டாப்பு. மார்க்கெட்டில் உள்ள அனைவரும் நம்மளை பார்த்து பேரானந்தப்பட போகிறார்கள். அப்சல்யூட்லி. சாமிகளா, கலெக்ஷன் கிளம்பியாச்சா? டேய், நாங்க கலெக்ஷனுக்கு போகலடா, அப்ப கனெக்ஷனுக்கு போறோம். கணக்கு, ஆமா, நான் இந்த கெட்டப்ல காமெடி எதுவும் இல்லையே. ஜிஜி, ஸ்ரீ ஜெரோமர். பிராமிஸ். வாட் பிராமிஸ்? போங்க. என்ன வேண்டுதல்? கனெக்ஷனே இல்லாம கரண்ட் எப்படி அப்ப தா வரும்? வேணா சைட்ல ஒரு இன்வெர்டர் வச்சுக்கலாம்ல. ராஜா, ஐயா, நீ ஒரு ஹாஃப் அன் அவரா இன்ஜினியரா பிஹேவ் பண்ணியா? ஓகே ராஜா, ஓகே. அப்பதா நீ என்ன பண்ற? துபாயில இருக்க மகன இந்தியாவுக்கு இறக்க. சரி ராமா. அனுமான் சொல்லுங்க ராமா. அங்க பாரு, நம்ம ஃபர்ஸ்ட் லுக் லீக் ஆயிருச்சு. அரே ராமா, அரே. இப்ப என்ன பண்றது? டிராபிக் ஓவரா இருக்குது. அவன் போனதுக்கு அப்புறம் நம்ம போலாம். இங்க பாருங்க, சாமி வேஷம் போட்டு காசு கேட்டா கொடுக்க மாட்டேன். வேஷத்தை கழிச்சிட்டு வாங்க, காசு வாங்கிட்டு போங்க. அரே ராமா, அரே. அரே ராமா, அரே. அவளும் கொடுக்க மாட்டான், நீயும் இங்க இருந்து போக மாட்டேன். அரே ராமா, அரே. அரே ராமா, இந்த 10 ரூபாய்க்கு இவ்வளவு பெரிய போட்டா? அரே ராமா, அரே. அரே ராமா, தேவையா உனக்கு? கரெக்ட் தான். மங்களம் உண்டாகட்டும் மகளே. செல்வி, செல்வி, பாரு. என்னங்க வேணும்? நம்பிக்கை வேண்டும். ஒரு நிமிஷம். அசரம் எதுக்கு சிரிக்கிறா? நம்ம தான் பஞ்சே அடிக்கலையே. நம்பிக்கை இல்லைங்க. எங்க, கொஞ்சம் நல்லா தேடி பாருங்க. இல்லன்றல, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான விஷயம். இந்த கெட்டப்ல செம்ம காமெடியா இருக்கீங்க. கொன்றுவீர்கள், கொண்டே விடுவீர்கள். ஏங்க, 3 மணி நேரம் கஷ்டப்பட்டு மேக்கப் போட்டிருக்கேங்க, உண்மையிலே காமெடியாவா இருக்கு? வந்த விஷயத்த சொல்லுங்க. இதுவரைக்கும் அரண்மனையில் யார் யார் எப்படி இருந்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் உண்மையா இருப்பேன், நம்புங்க. சீதா தேவி, அப்படி இந்த அனுமனி நம்புங்கள். முற்றும் துறந்து என் 3 பொண்டாட்டிகளையும் மறந்து உங்கள் இருவர் காதலுக்காக காலம்புறம் காவலாக இருப்பேன். அதுவும் கட்ட பிரமச்சாரியாக. சொல்லுங்க. உண்மையா நம்பிக்கை எல்லாமே இருந்தது என்னமோ உண்மைதான், ஆனா மரியாதை இருந்துச்சு. இப்ப இருந்த கொஞ்ச நெஞ்சம் மரியாதையும் போச்சு, நம்பிக்கையும் போச்சு. கிளம்புறீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ, நான் ஒரு குட்டி கதை சொல்லி கேட்டுமா? சொல்லுங்க. கிரேக்கத்துல ஃபீனிக்ஸ் பறவை, ஃபீனிக்ஸ் பறவைன்னு ஒண்ணு இருந்துச்சு. அது 8th உயரத்துல இருக்க அந்த சூரியனை காதலிக்க தினம் பறந்து போகுமா. ஆனா அந்த சூரியனோட வெப்பம் தாங்க முடியாம பாதியிலே எரிஞ்சு சாம்பலாகி தரையில விழுந்து மீண்டும் அந்த சாம்பல்ல இருந்து உயிர் தெழுந்த ஃபீனிக்ஸ் பறவை திரும்ப 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 அந்த சூரியனை நோக்கி பறந்து போகுமா. பசங்க, நாங்க ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி
உங்களை நோக்கி திரும்ப 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 வந்துகிட்டே தான் இருப்போம். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வரும். வரும் ஆனா வராது ரமா. வெட்டுற பொண்ணுங்க டக்கரு 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 டக்கரு, சட்டுன்னு வெட்டுற பொண்ணுங்க மக்கரு 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 மக்கரு, பட்டுன்னு ஒட்டுற பொண்ணுங்க டக்கரு 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 டக்கரு, சட்டுன்னு வெட்டுற பொண்ணுங்க மக்கரு 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 மக்கரு. பொண்ணுங்க பதவி தந்தா என்னவா தடிராகட்டா, கொஞ்சமா அவதிச்சா நெஞ்சில மழை வரட்டா, ஆறான அழகு சேர பம்பலமா சுத்த வரும், பழான என் மனத பற்ற கிளி கொத்த வரும். பேசி கேச வாபஸ் வரணுமா? நம்ம சந்தைக்குள்ளே உட்காந்து யாரும் பார்க்கலாம் ராசா.
மேக்ஸ். எஸ் ராஜா. சுதந்திர செல்வி நம்மள பாக்குதா? ஸ்ட்ராங்கா பாக்குறாங்க. அப்ப இங்க ஏதாவது பண்ணணும் இல்ல? அதுக்கு அவங்க ஒத்துக்கறணும் இல்ல? ஆசரம் இருக்காயா? அவங்களுக்கு என் மேல நம்பிக்கை வரணும்னா இந்த பிரச்சனையில ஏதாவது பண்ணணும் இல்ல? ஆப்சுரட்லி. அப்ப திண்டுக்கல்காரன் தலையில கைய வச்சிருவோமா? அட அகேன் ஆப்சுரட்லி. அப்பா வயசாவது அவர் அடிக்க கை நீட்டுற அறிவு இல்ல? அறிவு இருக்குன்னு யார் சொன்னா? நான் சொன்னா பத்து வயசுலயே சந்தையில தூக்கி போட்டு போயிட்டாங்க. பள்ளிக்கூடம் போனது கிடையாது, படிப்பும் இல்ல அறிவும் இல்ல. நீங்க எல்லாம் வேட்டியில வேற சண்டையில கட்டி வைப்பீங்க, நான் சேலையிலே கட்டி வைட்டான். மேடம் கவர்ச்சியா இருக்கு மேடம், கொஞ்சம் இறக்கி கட்டுறீங்களா? யாரு சைட் டோர்? அவன் என் நண்பன். நீ கலாய் நண்பா? நோ ராஜா, 10 இயர்ஸ் பேக் மை ட்ரீம் கேம். அஜா கோர்ட் உத்தரவு ஆமத்துக்கு அவங்களை அரெஸ்ட் பண்றோம். ஓகே இன்ஸ்பெக்டர், என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. அஜா இதுக்கெல்லாம் விளங்கணும் ராஜா, வாங்க போலாம். கணக்கு இந்த வண்டி ராஜா, வேலை போட்டு கூட்டிட்டு போங்க சார். வியாபாரிகளுக்காக திரைச்சலம் எங்கள் சீம ராஜா. இது தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கின்ற போர். ஆனா வாழ்க்கை பூரா உன்னை இந்த கோர்ட்டிலே சுத்த வைப்பண்டா. கோர்ட்ல வேலை வாங்கி கொடுப்பாரு. அது வரைக்கும் உன்னை என் கால் கீழே வச்சு நசுக்கிறனா இல்லையான்னு பாடுறா. நீ ஊர் பய வாயில தேனை ஊத்துவியா இல்ல பாலை ஊத்துவியான்றதெல்லாம் எங்களுக்கு தெரியும். இப்ப அதை பத்தி பேச வரல. இந்த ஆனாவுனா கோர்ட்ல கேஸ் போடுறது, வக்கீல வச்சு வாய்தா வாங்குறது, பத்து பத்து வருஷம் கேஸ் அழித்து நார் அடிச்சு கேஸ் போட்டவன் செத்ததுக்கு அப்புறம் சந்தோஷப்படுறதெல்லாம் கோலத்தனம். நீ சரியான ஆம்பளையா இருந்தா, உனக்கு தில்லு இருந்தா நேருக்கு நேராம் போது ஊருக்காரங்க பத்து பேரு, என் ஊருக்காரங்க பத்து பேரு, வா அடிச்சு மல்லு கட்டுவோம். ஜெயிக்கிறவனுக்கு சந்தை எப்படி? சீமராஜா சண்டையில நாங்க ஜெயிச்சா சந்தைய விட்டு கொடுப்பியா? இந்த சீமராஜா சொன்ன வார்த்தை இல்ல, வாக்கு. நீங்க எப்படி போடுறா அக்ரிமெண்ட்? கோதால சந்திப்போம். பேருக்குதான் மல்யுத்தம். அடிக்கிற அடியில எலும்பு நரம்பல திரிக்கணும். இந்த சண்டைக்கு அப்புறம் சீமராஜா வீல் சேர்ல தான் போகணும். இவங்களை பார்த்தா சண்டை போட வந்த மாதிரி தெரியலையே. சண்டைய வேடிக்கை பார்க்க வந்தவங்க மாதிரில இருக்கு. அப்ப ராஜா எங்க டீம் பத்தி தப்பா பேசாதீங்க. அந்த அருக்காலே உங்க அப்பா யார் தெரியுமா? அலங்கநல்லூர் ஜல்லிக்கட்டுல ஆறு காலி அடக்கினவரு. இவங்க அப்பா பாலமேடு ஜல்லிக்கட்டுல 15 காலி அடக்கினவரு. இந்த இவங்க இவங்க அப்பா விருதுநகர் சந்தையில வெறி பிடிச்ச நகைய விரட்டி விட்டு கழிச்சு துப்புனவரு. அவங்க அப்பா பண்ணாங்க, அவங்க அப்பா பண்ணாங்கறியே, இவங்க என்னடா பண்ணாங்க? நீங்க காலையில சாப்பிட்ட டிப்பனு அது எல்லாம் இவங்க பண்ணாரு. இதெல்லாம் ஓ வேலை தானா? அந்த குஸ்தி வத்தியார அடிச்சு விரட்ட மாதிரி ஒன்னே விரட்டா சரியா வரும். ஜெய் சீமராஜா போட்டியில தோத்துட்டு சந்தைய மட்டும் விட்டு வந்த அரண்மனை அடிச்சு போட்டு போயிட்டே இருப்பேன். அப்படியே விட்டு அதுவாவே இருந்துடும். எனக்குஸ்திவாதியார்ந்திருக்கும்
எப்பது அருமை எடுத்து தோத்துறீங்களோ அப்பதுல நான் நல்லதமா இருக்கேன். நீ குடுத்து வச்சவன் நானு. புரியலையே. கேரளாக்கு போய் ஜிம் வச்சு பெரிய ஆள் ஆயிட்டேன். இப்ப நம்ம ஆளுங்க அடிச்சு வெளுக்க போறாங்க. புரியல. போட்டியில ஜெயிக்கிறவங்களுக்கு தான் சந்தேகம் கேள்விப்பட்டேன். என் ஊருக்காகவும் எனக்காகவும் போட்டிய விட்டு கொடுத்தீங்கன்னா நான் உங்களை நம்புறேன். அப்துல்ல வெத்தலைப்பட்டி வச்சுட்டு மண்டையில
கொண்டே போட்டு புளிச்சு புளிச்சு நிச்சயத்து போனே அந்த மாதிரி கணக்கு நினைச்சீங்களாடா? சாமியோ கண்டா வாஷ் கணக்கு சிக்ஸ் பேக் வச்ச சிங்கண்டா. அங்க என்ன சாப்பிடல குடிக்கத்தான் கூட கொடுக்க மாட்டேன். மொகர கட்டியம் உன்னை போய் பில்ட் பண்ண மாதிரி சிங்கம் ஆய வரும். அடுத்து நீதான் போ.
tamilgun.wash. Hey, padi pola. எனக்காக விட்டு கொடுக்கணும்னு தோணல, ஆனா இப்பதான் உன்னை நம்புறேன். எனக்காக விட்டு கொடுத்திருந்தா கண்டிப்பா உன்னை நம்பிருக்க மாட்டேன். ஊருக்காக உண்மையா இருந்த பாத்தியா, இப்ப நான் உன்னை நம்புறேன். உன் மேல நம்பிக்கை வந்துருச்சு. நம்பிக்கை வந்துருச்சுன்னா என்னங்க அர்த்தம்? அதுல 1000 அர்த்தம் இருக்கு. அதுல ஒரு 4 அர்த்தம் சொல்லாமே. பிரியம் சொல்லலாம், இஷ்டம் சொல்லலாம், பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். சொல்றீங்க, ஆனா நான் எதிர்பார்க்கறது சொல்ல மாட்டீங்களேங்க. எனிவேஸ், கன்கிராச்சுலேஷன். என் பொண்ணு இப்ப நேரில் கூட உன்னால நெருங்க முடியாது. ஒரு மகளை அவர் கூட்டிட்டு போகும்போது நம்ம என்னப்பா பண்ண முடியும்? அவர் நடந்து என்னடி மக மகன் வர இவரு கூட பெத்த மெத்தது இவரு. அவர் அவர் மகளை எப்போ யாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவருக்கு தெரியும். என்ன இனிமே என் மக மகன் இந்த வீட்டு பக்கம் வந்த என் மக அங்க கண்டிப்பா நிம்மதியா இருக்க மாட்டா ராஜா. எனக்கு என் மக வேணும், அதுக்கு நீங்க தான் ஏதாவது வழி பண்ணணும். வளர்த்தவங்களே அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிருக்கான். நீ போய் கேக்குறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? நான் அவளை லவ் பண்றேன். அவ உன்னை லவ் பண்றாளா? உங்ககிட்ட லவ் பண்றேன்னு சொன்னாளா? முதல்ல இந்த மாதிரி காமெடி பசங்களோட சுத்துறத நிறுத்து. அப்பா ராஜா, நானுமா காமெடி? நீ தான் முதல் காமெடி. முதல்ல உன்னதான் கட் பண்ணணும். இது காமினேஷன், அப்படிலாம் கட் பண்ண முடியாது. ஒழுங்கா இவங்களை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போயிட்டு அவங்க மகளை பாக்குறதுக்கு லீகலா ஏற்பாடு பண்ணு.
சார். அவர் மேல அவரு விட்டு கூப்பிட்டு போறாரு, இதுல உனக்கு என்ன மாதிரி தான் பெத்தபடி யாரும் கொடுக்க படுத்த மாட்டாங்க. இந்த கம்பெனி எல்லாம் எடுத்துக்க முடியாது. நீங்க கவனிங்க சார், அந்த பொண்ணு மேஜர். மேஜர் இல்ல ராஜா, டீச்சர். கொன்றுவீங்க. சாரி சாரி. பெத்த அப்பனே ஆனாலும் மேஜர் ஆன பொண்ணு வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சு குடும்பப்படுத்துற சட்டப்படி தப்பு சார். சரி, உங்க பேச்சு பிரகாரம் வச்சுக்கிறோம். அதுக்கு ஆதாரம் வந்து பேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப், ஜியோ இதுல ஏதாவது வீடியோ இருந்தா காட்டுங்க, நான் நடவடிக்கை எடுக்கிறேன். ஓ, இப்பெல்லாம் வாட்ஸ்அப், யூடியூப், பேஸ்புக் ஆதாரம் தான் கம்ப்ளைண்டே எடுப்பீங்களோ? பேஸ்புக்ல மட்டும் இல்ல ராஜா, பாஸ்புக்ல பணம் இருந்தாலும் எடுத்துக்கிடுவாங்க இல்ல சார். என்ன விளையாடுறீங்களா? என்ன வாய்ப்பு வந்து முடியல பேசிட்டீங்க. இந்த கம்ப்ளைண்ட் எடுக்க முடியாது. கிளம்புங்க. ஆமாச்சி சார், நான் அந்த பொண்ணை லவ் பண்றேன். அந்த பொண்ணினே லவ் பண்ணுது. இது தெரிஞ்சதுனால அவளை வீட்டுல அடிச்சு வச்சு கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப உயிரோட இருக்காளே இல்லையான்னு கூட எனக்கு தெரியல சார். நான் அவளை பார்த்தாவணும். அதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணல. நாங்க கேபிஎன் டிராவல்ஸ் போவோம். கேபிஎன் டிராவல்ஸா? போவோம். ஹேபியஸ் கார்பஸ் ஆட்கொண்ட ஒரு மனு போடுவோன்னு சொல்ல வந்த போடுவா. பொடியா. தேங்க்யூ. கணக்கு ராஜா. என்ன பாக்குறீங்க? அத உங்களுக்கு வந்துச்சு. வாங்க. ராஜா, ஃபர்ஸ்ட் டைம் ஃபாதரின் லால் வீட்டுக்கு போறீங்க. வலது கால் எடுத்து வச்சு போங்க. அப்ப இது என்ன மிஸ்டு கால? ஆமா. வா. ராஜா, ஃபர்ஸ்ட் டைம் போட்டிருக்காங்க, கொஞ்ச நேரம் இருக்கட்டும். சாரி. என்னடா குசு குசுன்னு முன்னேற துடிக்கிற தம்பி, உங்ககிட்ட என்னமோ சொல்லணும். போய் தோல. என்ன இருந்தாலும் அரண்மனை சேர்ந்த ராசா. ஏய், சத்தமா சொல்ற. என்னதான் இருந்தாலும் ஒரு அரண்மனை சேர்ந்த ராசா. அவருக்கு மட்டும்போது உட்கார போடலாம். நான் கேட்க வேண்டியது அவன் கேட்டானு யோசிச்சேன். நான் வாங்க வேண்டியது அவனே வாங்கிட்டேன். யாரா ராஜா? யார் ராஜா? இங்க நான் தான் ராஜா. அடே அப்பாவா? அடே அப்பா. அங்கிட்டு பாருங்க, ஊஞ்சல கலட்டி ஓரமா வச்சுட்டாங்க. அவங்களும் படம் பார்த்து துவச்சு போடும். என்ன அது? என்ன அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு? ஏன் போட்ட? நானே குடும்பப்படுத்தோட அவ உயிரோட இருக்காளான்னு ஊரை கூட்டி அதை பார்க்க வந்துட்டாங்கல்ல. பார்த்துட்டு போகட்டும். எங்க இருக்கு செல்வி? காபி. ஐ அம் ஹாப்பி. அவ பீப்பு வந்து கிடக்குறியா? உங்களுக்கு காபி கேக்குது. அட கப்புல இருந்து கையிருங்க ராஜா. டேய், சேர போடு. உட்காருமா? இல்ல பரவாயில்ல, ஆட உட்காரு. செல்வி, எங்களை எல்லாம் மறந்துட்டியா? நான் எதையும் மறக்கலாமா? அன்னைக்கு அத்தனை பேர் மாதிரில அவ்வளவு கூட்டத்துல என் அம்மாவை நடத்து கேட்டவன்னு சொன்னதுனால தற்கொலை பண்ணிக்கிடுச்சு. ஆனா இன்னைக்கு இதான் என் மகன் எல்லாருக்கும் முன்னாடி சொல்லி என்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்காருன்னா, இத்தனை வருஷமா என் அம்மா மேல இருந்த கெட்ட பேரை போக்கிட்டாரு. இதுக்காகவே இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருந்துட்டு வரேம்மா. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லா பாத்துக்கிறான். தங்கச்சியை நல்லா பார்த்துக்கோங்கம்மா. நான் கண்டிப்பா வரேன்.
குளத்துக்கு நின்றுட்டு இருக்கீங்க? யோ இன்ஸ்பெக்டர், கிளம்ப சொல்லியா, கிளம்ப சொல்லியா? வாங்க ஐயா. ராஜா, நம்ம ஏதாவது வெளியே வச்சு பேசிக்கலாம், வாங்க. ஒரு நிமிஷம், நான் பொண்ணுகிட்ட தனியா பேசணும். தனியா பேசணுமா? தனியா பேச நீ என்ன பொண்ணு கேட்ட வந்திருக்க? வீட்டுக்கு வெள்ளையடிக்கலாம் வந்திருக்கோம். ராஜா அடிக்க வராங்க. போ சொல்றாங்கள. உக்கார இடம் கேட்டவன் படுக்க பாய் கேட்டானா? பாய இந்த சபையிலேயே போட்டு தரேன். எது பார்த்தாலும் இங்கே இத்தனை பேருக்கு முன்னாடி பேச சொல்லு. தனியாலாம் பேசப்பட முடியாது. அவதான் சொல்லிட்டாங்க ராசா, நீங்க பேச வேண்டியதான், தைரியமா பேசுங்க. செல்வி, நான் உன்னை லவ் பண்றேன், நீ என்ன லவ் பண்றியா? வெளியில இருக்கிற வரைக்கும் ராஜா பசங்க ஜெயிக்க முடியும். வீட்டுக்குள்ள போயிட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சு. நம்மளவே யாருன்னு கேக்குற அளவுக்கு பொண்ணுங்க மனச மாத்திருவாங்க. கணக்கு ராஜா, இனிமே என்ன ராஜான்னு கூப்பிடாத. ஏங்க ராஜா, மனசு விட்டு பேசுறதுக்கு ஃப்ரெண்டே இல்லாத மாதிரி இருக்கு. நீ என்ன வாடா போடானே கூப்பிடு. ராஜா இருந்தாலும் நான் எமோஷன்ல ஏதாவது பேசி புடிவேன். பரவாயில்ல, டா போட்டு கூப்பிடுன்றல்ல. எத்தனை வருஷம் கனவு. தசிம, நீ மனுஷனா இல்ல மிருகமாடா? உனக்கு அறிவு இருக்காடா இல்ல மூளை இருக்காடா? அட்லீஸ்ட் ரோஷமாவது இருக்காடா? தேவ ஒரு பொம்பலாடா? நீ ஒரு ஆம்பலாடா? இது கூட தெரியாம இருக்கேடா, நீ சாதா மாடா இல்ல எரும மாடாடா? அடையா உன்னை வேணாங்கிறாடாடா? நீ அவளை பாக்கணுங்கிறியா டாடாடா? இதெல்லாம் நியாயமா டாடாடா? நிறுத்தா, புரிச்சுட்டியா? ஒரு பேச்சுக்கு டா போட்டு கூப்பிடறேன்னா நீ டா மட்டும் தான் கூப்பிடுற, பேசவே மாட்டேற? இல்ல பிரண்ட்ஸ் எல்லாம் இப்படித்தான் பேச்சுக்கு வாங்கலாம். ஒரு அணியும் பிடுங்க வேணாம். நாயை குஞ்சுனா வாய நக்குமா? எத்தனடா? சாரிடா, கொன்றுவீங்க. கொன்றுவேண்டா. நில்லுமா, யாரு? ஃப்ரெண்ட் பார்க்க வந்த. ஏய் நில்லு, யார் நீ, எங்க போற? நான் செல்வியை பார்க்க வந்திருக்கேன், அவளோட ஃப்ரெண்ட். அதெல்லாம் யாரையும் பார்க்க முடியாது, கிளம்பு கிளம்பு கிளம்பு. ஏய் இவியா, அந்த பொண்ண கரெக்ட் பண்ணும்னா அதுக்கு முன்னாடி இந்த பொண்ண கரெக்ட் பண்ணும். பொண்ணுல போட்டு புளிய கூடாதியா? புதுசு புதுசா பேசி அன்புமலைய பொழியணும். அடிக்கடி போய் குட்டியம்மா குளிச்சு வாங்கி தட்டுமா, குட்டியம்மா பூ போட்டு வாங்கி தட்டுமான்னு கெஞ்சணும். என்ன ஜமுனா வாடி, போன் பண்ணா போன் ரீச் ஆக மாட்டேது. பெரிய வீடு வசதி எல்லாம் பார்த்ததும் ஆளே மாறிட்ட. வீடு சுத்தி கேமரா இருக்கு, வா. என்னடியாச்சு சொல்லு. இந்த வீடு ஃபுல்லா கேமரா இருக்கு. இந்த ரூம் தவிர எல்லா இடத்துலயும் கேமரா. என்ன இன்ச் பை இன்ச்சா பாத்துட்டு இருக்காங்க. நாங்க நிம்மதியாவே இல்ல. அத்தனை பேரோட அவங்க என்ன பார்க்க வர்றது எனக்கு தெரியாது. எல்லார்ட்டையும் பேசி அம்மா கூட போயிடலான்னு இருந்தேன். நீ ஏதாச்சும் புத்திசாலித்தனமா செஞ்ச, உன் தங்கச்சிங்க ரெண்டு பேரையும்
உலகமே இருந்தாலும் என் மக உங்களை தான் காதலிப்பா, உங்களை தான் கல்யாணம் பண்ணுவா. நீ யார லவ் பண்றியோ அவங்கள மனசுல நினைச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் கண்மூடி உட்கார். 5வது நிமிஷம் உன் கவலையெல்லாம் மறந்து, 6வது நிமிஷம் உன் மனசுல இருக்கிற பாரம் எல்லாம் குறைஞ்சி, 7வது நிமிஷம் உன் கண்ணை சிவக்கும், 10வது நிமிஷம் நீ யார காதலிக்கிறியோ அவனே உன் கண் முன்னாடி வந்து நிற்பான். என்ன கணக்கு, இந்நேரம் நம்ம ஆர்மி போயிருக்குமா? போயிருக்குமாவா? எனக்கு தெரிஞ்ச ஒபாமா உமாவே கொடுத்திருப்பான். உன்ன விட்டா யாரோ எனக்கு இல்ல, பாரு பாரு என்ன கண்ட நானோ உனக்குள்ள. உன்ன விட்டா யாரோ எனக்கு இல்ல, பாரு பாரு என்ன கண்ட நானோ உனக்குள்ள.
சித்தப்பா, மைசூர் அரண்மனைல இருந்து கிருஷ்ணப்பா போன் பண்ணாரு. இவங்க ஆஸ்திரேலியா இருந்து வந்திருக்காங்க, நம்ம மியூசியத்தை பத்தி தெரிஞ்சுக்கணுமா, நல்லா சுத்தி காமிங்க. சார், ain't this a boomerang in it? No, it's Valerie. It's not boomerang. No way, it's a different kind of boomerang. We know it. Valerie existed much before boomerang. Okay. The difference between the two is Valerie is made up of iron, but the boomerang is made up of wood. In ancient times, the weapon Valerie was first time used by us Tamil. Wow, that's great. இந்த yellow color எங்க இருக்கு? டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க, பெயிண்ட் பிரஷ் னு பார்த்தா தெரியல. முக்கியமான வேலையா இருக்கேன்ப்பா. அதை விட முக்கியமான வேலையா ரிஜிஸ்டர் ஆபீஸ் வரைக்கும் போக வேண்டியிருக்கு. வாங்க கூட பா. நான் அதை விட முக்கியமான வேலையா இருக்கேன், நீ போயிட்டு வா. எப்பதான் உனக்கு எல்லாம் பொறுப்பு வரப்போதோ தெரியல. இவனுங்கெல்லாம் இருக்க வரைக்கும் அவன் திருந்தவே மாட்டான். வணக்கம் ராஜா. எதுக்கு ராஜா அவசரமா சட்ட சபையை கூட்ட சொன்னீங்க? நம்ம முக்கியமான விஷயத்தை நிறைவேற்ற வேண்டிய சொல்லுங்க, சிதைச்சு விட்டுருவோம். செல்வியை தூக்குறதுக்கு புளியம்பட்டிக்குள்ள அதிரடியா நுழைய போறோம். வெரி குட், சூப்பர் ராஜா. இல்ல விஜயமே அதிரடி டீச்சர் தூக்குறா. தசாவதார கமலஹாசன் கெட்டப்புகளை கிழிச்சிருவாரு. கெட்டப் போட போறது நம்ம இல்ல, வேற ஒருத்தர். வேற ஆளா? வெயிட் அண்ட் சீ. யார் அந்த கெஸ்ட் ரோல்? மாட்டிக்காம பாத்துக்க வேண்டியது ஓம் பொறுப்பு. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி காத்தாடி கண்ண வீட்டுக்குள்ள குதிச்சு அங்க இருக்க செல்வியை தூக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. பட் நம்ம டைகர் குலச்சு காட்டி குடுத்துட்டா. அதுக்கும் டைகருக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கேன், வேணா செக் பண்ணிக்க. இந்த பாத்துருவோம். ஓகே கைஸ், எல்லாருக்கும் இப்ப பிளான் கிளியரா இருக்கும் நினைக்கிறேன். யாருக்கு எந்த டவுட்டும் இல்ல? ராஜா, ஒரு ஸ்மால் டவுட். உனக்கு டவுட்டும் ஸ்மாலா? கேள். ஐயோ சித்தா, ஐயோ சித்தன் கத்தவா இல்ல அம்மா சித்தா, அம்மா சித்தன் கத்தவா? வாட் எ பிரில்லியன்ட், கம் ஹியர் சைல்ட். அப்படியே கத்த. அம்மா சித்தா, அம்மா சித்தா, அம்மா சித்தா. எங்க சித்த, எங்க சித்த, எங்க சித்த, எங்க சித்த, எங்க சித்தன்னு சொல்லி நம்ம டைகரை நீங்களே காட்டி கொடுத்துறாதீங்க. சிறுத்தை ஊருக்குள்ள வந்துச்சு, ஊருக்காரங்களா நம்பிட்டாங்களா இல்லையா? எது நம்பிட்டாங்களா? புளிய முட்டைக்காரங்க சரியான புளி முட்டைக்கிறத நிரூபிச்சிட்டாங்க ராஜா. இனி ஒரு வாரத்துக்கு ஒண்ணு கிடைக்க கூட வெளியிலேயே வரமாட்டாங்க. அவரு நம்பிட்டாரு. அது நாய் இல்ல பாட்டி, இப்ப சிறுத்தை. கண்ண வச்சு கிளவியா கண்டுபிடிச்சிருச்சு. இந்த ஊருக்காரங்க நம்பிதானே ஓடிக்கிட்டு இருக்காங்க. சனியம் பிடிச்சவன் இப்ப என்ன பண்றது? எல்லாம் நம்ம பர்ஃபார்மன்ஸ்லதான் இருக்கு. ஓகே ராஜா, தமிழ்நாட்டோட முதுகெலும்பு வரேன். கோட்டு போட்டு தெரியுறாங்க. ஊருக்குள்ள சிறுத்தை வந்துருச்சியா? ஓடி போய் ஒளிஞ்ச. ஓங்க அப்பிப்பிடும் போயிரா. எல்லாரும் ஓடுறாங்க, நீங்க மட்டும் நிக்கிறீங்க. நம்ம ஊர்ல குடிகாரங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. சரக்கு குவாலிட்டி எப்படி? சிறுத்தை பார்த்தா மிரண்டுறியா, ஓடிடுறியா? நாங்கெல்லாம் சிங்கத்தை ஸ்ட்ரைட்டா பார்த்தவங்க. சிங்கத்தை பார்த்தா கால் மெல்ல கால் போட்டு. எங்க? நம்ம ஊர் லட்சுமி தட்டுல சிங்கம் போருக்கு வெயிட்டிங்க. ஓங்க அடிச்சா ஓடாது. சொல்லுங்க, வருமா வாடி.
போய் காத்தடிக்கணுங்களே டைகரை வரட்டுங்கடா போங்கடா போயிட்டா மேல போய் செல்வியை தூக்க போறேன். நாலு பேர் வந்து உன்னை அடிச்சு கேட்டாலும் நான் மேல விஷயத்த சொல்லக்கூடாது. நாலு பேர் என்ன ராஜா, அந்த நாக சைத்தன்யாவே வந்து கேட்டாலும் நான் சொல்ல மாட்டேன். ஆஸ்திரம் மறக்காயா? ஆஸ்திரம் மறக்காயா? பூட்டை கண்டுபிடிச்சது வேணா இங்கிலீஷ்காரனா இருக்கலாம், ஆனா ஹேர்பின் வச்சு அதை துறக்கலாம் கண்டுபிடிச்சது நம்ம தமிழ. ஒரு உண்மையை சொல்லிட்டா, உன்னை பார்க்க வர்றதுக்காக நம்ம டைகருக்கு சிறுத்தை வேஷம் போட்டு நாங்க தான் ஊருக்குள்ள விட்டோம். ஐயோ உனக்கு எப்படி புரிய வைக்கிறது? டைகர் ராணி பயப்படுறாங்கல்ல, இங்கிருந்து கிளம்பு. தங்கடி பெத்தாரு செல்ல குட்டி, இங்கு எதுக்கு வந்தி? என்னாச்சு? சிறுத்தை போய் 10 நிமிஷம் ஆச்சு. எப்படி தண்ணி தண்ணி சும்மா இருந்த நான் சிறுத்தை வசம் போட்டு ஊசி பேத்து விட்டாங்க. பயமில்ல, அது போய் உண்மையான சிறுத்தையா கூட்டிட்டு வந்துருச்சு. தண்ணி அப்பாடா, தண்ணி 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 தண்ணி. நீயா? நானே தான். இவன் சும்மா மேல போமாட்டானே. இல்ல காரணமா தான், அப்படியே லைட்டா பின்னாடி தெரியும் பாரு. எங்க பாக்க சொல்றியா? சாரி சிறுத்தை சார், பயத்துல பம்பு வீக் ஆகி பானி லீக் ஆயிடுச்சு. உங்களை இவ்வளவு பக்கத்துல பார்த்ததுக்கு அப்புறமா நான் உச்சா கூட போகலன்னா அப்புறம் உங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு சொல்லுங்க? எதுக்கே பச்சை பழம் மாதிரி பதற? இதே நானா இருந்தா இந்நேரம் மூஞ்சில் ஏற்றி அதை கீழே தள்ளி விட்டுருக்கேன். ரொம்ப ஓவரா பேசுறாவ. நீங்க மேல போய் டிப்பன் முடிச்சுட்டு வந்துறீங்களா? நான் லஞ்ச் ரெடியா இருக்கேன். கணக்கு கணக்கு கொஞ்சம் லெப்ட் பாரு, லெப்ட் பாரு. எதுக்குடா? உன்னை வீடியோ எடுத்துட்டு ட்விட்டர் வாட்ஸ்அப் பேஸ்புக் எல்லாம் போட்டு லைக் வாங்கி நாங்க ஃபேமஸ் ஆகணும். ஏண்டா
ஆக்சிடென்ட் ஆனவன் புலிக்கிட்ட மாட்டினவில காப்பாத்துல விட்டுட்டு இப்படி வீடியோ எடுத்து லைக் வாங்க பாக்குறீங்களா? உங்களுக்கு நான் மனசாட்சி இல்ல. மறக்காயா போலாம். என்னால வர முடியாது, நான் வெளியில வரதா இருந்தா எப்பயோ வந்திருப்பேன். இந்த வீட்டு விட்டு வெளியே வந்த அடுத்த நிமிஷமே என் அப்பா அம்மா தங்கச்சிய காலேஸ்வரி சும்மா விட மாட்டா. போ, எனக்கு ஒன்னும் ஆகாது. இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் எல்லா சூழ்நிலையும் நீ தோத்துட்ட தோத்துட்டோ முன்னாடி நின்று அலர்னாலும் நான் இருக்க வரைக்கும் எவனாலையும் என்னைக்கும் எப்பவும் உன்னை கொல்ல முடியாது. கணக்கு என்ன பார்த்து குறிவைங்க? ஏன் கணக்கு? அப்பதான் திருத்த சாகு. அப்ப குறிய சிறுத்தைக்கு வச்சிட வேண்டியதான். ரஜினி முருகன் சிறுத்தைய சுட்டது நான். இது காட்டு சிறுத்தை, இது காட்டு நடித்த சிறுத்தை, இது கடிக்காத சிறுத்தை. போச்சு, இன்னைக்கு நம்ம பொரட்டா கொத்து பொரட்டா ஆக போகுது. என்ன பேர் செஞ்சாது? நீதான் செத்து போயிட்டு அப்புறம் வாழ வாழ ஆடிக்கிட்டு இருக்க. என்ன ஐயோ, இது உயிரோடு இருக்கிற சிறுத்தை. அப்பேற்பட்ட நிலத்தை விக்கணும்னு மனசாட்சியே இல்லையா? அப்பாவி மக்களை பணம் திரட்டி ஆளுக்கு கொஞ்சம் சோத்த போட்டு போருக்கு அனுப்பி விட்டு மறைஞ்சு நின்று வேடிக்கை பார்த்தவங்க தானா? வரலாறு தெரியாம பேசாத. காத்தாடி கண்ணனுக்கு வரலாறு புவியியல் எல்லாம் தெரியும். 1952 ஜமீன் ஒழிப்பு சட்டம் போட்டு உங்க சொத்தை எல்லாம் புடுங்கும் போது அவசர அவசரமா மக்களை கூப்பிட்டு ஆளுக்கு 5-5 ஏக்கரா பிரிச்சு கொடுத்தீங்க. உங்க மனசு வந்தா கொடுத்தீங்க. அப்படியா சங்கதி? என்னமோ நாங்களே குடுத்தோம், நாங்களே நட்டோம், நாங்களே புடுங்கணும்னு பெருசா வீட்டுக்கு தெரியுறீங்க. பட்டு போன ராசாக்கு பல்லாக்கு கேக்குதா? இல்லாத ஜமீனுக்கு பட்டாபிஷேகம். என்ன அரியராஜா, சின்ன பையனை அடிச்சா பெரிய நிலத்தை கொடுத்துட்டு விக்காத என்ன அடுத்தா? நாங்க நிலத்தை என்ன அவிச்சு கொடுத்தோம்? அதே நீங்க கேக்குறீங்க. அடுத்த மாசம் மட்டும் கல்யாணம், 10 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. நீங்க கேட்டா கொடுப்பீங்களா? இல்ல உங்களால கொடுக்கதா முடியுமா? கையாடுறேன் வாழ விட மாட்டாரு, சாக விட மாட்டாரு.
நாங்க கஷ்டப்படும் போது உதவுறப்படி சொல்லி நடத்த ஒத்து கொடுக்க வந்திருக்காரு. தயசுல மரளி போட்டு வீசுகிற வல்லவன், கெட்டிக்காரன், என் தாத்தனுக்கு தாத்தன், எத்தனைக்கு எத்தனை
ஆற்காட்டின் இடைப்பட்ட காலம். எந்த அந்நியர்களும் நுழையாத சமயம். முகம் தெரியாதவர்கள் குடியை ஊன்றி கூடாரம் போட்டிருப்பது தெரிந்து ஆவேசத்துடன் கிளம்பி போனார் கடம்ப வேல்ராஜா. இந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சில நாட்கள் கூட நீடிக்கவில்லை. மதுரையை திருமலை நாயக்கர்கள் ஆள்வதற்கு முன் பாண்டியர்களுக்குள் உள்நாட்டு குழப்பம் வந்த சமயம் தில்லியை ஆண்டு வந்த அலாவுதீன் கில்ஜி மதுரையை கைப்பற்ற மாலிகாபூர் தலைமையில் பெரும்படையை அனுப்பி வைத்தான். வேவு பார்க்க மாலிகாபூர் சில வீரர்களை அனுப்ப அவர்கள் சிங்கம்பட்டி வழியாக நுழைந்ததும் கடம்பவேல் ராஜா அவர்கள் ஒருத்தரையும் விட்டு வைக்கவில்லை. தப்பித்த அந்த குதிரை மட்டும் மாலிக்கிடம் தகவல் சொன்னது.
நாடு பிடிக்க வந்த கொள்ளை கூட்டம் பெரும் படை வீடு போட்டிருக்கிறார்கள். வந்தவர்கள் பேசவோ விவாதிக்கவோ தயாராக இல்லை. என்ன செய்யலாம் வேளரே? நம் வாளுக்கும் வளரிக்கும் வேலை வந்து விட்டது. வந்திருப்பவர்கள் 40,000 பேர் இருக்கலாம். நம்மிடம் 5,000 படையவர்களே உள்ளனர். 5,000 என்று குறைத்து பேச வேண்டாம். பேருக்கும் வளரி வீச தெரியும். ஒரு வீரன் குறைந்தது 5 பேரை தாக்கினால் கூட நம்மால் 25,000 பேரை கொள்ள முடியும். பின்னதற்கு தயக்கம். மன்னிக்கவும் மகாராணி அவர்களே, இறுதியில் நீங்கள் சொல்லும் கணக்குப்படி பார்த்தாலும் நமது படைவீரர்கள் அனைவரும் இறந்திருப்போம். அப்போது மீதம் இருக்கும் அவர்கள் படை நமது பொன்னையும் பெண்ணையும் அள்ளிச் செல்ல உள்ளே நுழைவார்கள். நுழைய முடியாது. நுழையவும் விடமாட்டோம். நாளை நடக்கவிருக்கும் போரில் நாம் பயன்படுத்தவிருக்கும் வியூகம் வேல் வியூகம். நிற்பது நம்மை விட பல மடங்கு பெரும் படை என்று தெரிந்தால் வேல் வியூகத்தை பயன்படுத்துவதே சரியானது. வேல் வியூகத்தில் இருக்கும் 50 பேரும் சாதாரணமானவர்கள் அல்ல. 5,000 படை வீரர்களுக்கு சமமானவர்கள், ஆற்றல் மிக்கவர்கள், கன நேரத்தில் காற்றை கிழித்து செல்லும் மின்னல் வேகம் கொண்டவர்கள், நம் இனம் மண் மக்களை காக்க இலக்கை அடையும் வரை போராடும் வீர சத்திரியர்கள். சேர சோழ பாண்டிய எந்த படைகளிலும் இல்லாத படை நமது வேல் வியூகம். படை என்பது தற்கொலை படைக்கு சமமானது. இவர்கள் நோக்கம் படைக்குள் ஊடுருவி பாதுகாப்பு அரணை உடைத்து தலைமையை கைப்பற்றுவது. ஆதித்தமிழன் வேட்டையாட பயன்படுத்தியிருந்த வளரிய முதன்முதல போருக்கு பயன்படுத்துவது நம்ம கடம்பு வென்றாகும்.
வீரம் என்பது உடல் வலிமையை விட எதிரியின் மன வலிமையை உடைப்பது. ஆயிரம் படை வீரர்கள் என்று பாராமல் பாதுகாப்பு அரணையும் மீறி என் படைக்குள் நுழைந்து துணிந்து என் கழுத்தை கத்தி வைத்திருக்கிறாயே. என் படைகள் உன்னை நசுக்கி ஏறிய விரல் அசைவு நேரம் கூட தேவைப்படாது. நீ விரல் அசைக்க நினைத்தாலே என் வளரி உன் கழுத்தை அறுத்து செல்லும். அகழ்த்து ஒருவேளை உன் கத்தியால் என் மேல் ஒரு கீறல் விழுந்தால் கூட என் படைகள் உன்னையும் உன் நாட்டு மக்களையும் எரித்து சாம்பலாக்கி விடுவார்கள். நீ இல்லாத தலைவன் இல்லாத படை என் நாட்டை சூறையாடுவதால் உனக்கு என்ன பயன்? உனக்கு என்ன பயன்? என் கழுத்தில் கத்தி வைத்து அடுத்த நிமிடம் என்னை கொன்றிருக்கலாமே. என்னை கொல்வதும் வெல்வதும் என் நோக்கம் அல்ல, நீ என் மண்ணை விட்டு செல்வதுதான் என் நோக்கம். தில்லியிலிருந்து புறப்பட்டு கிட்டத்தட்ட 6 மாதங்கள் ஆகிவிட்டது. பல பிரதேசங்களை கடந்து வந்துவிட்டேன். சில மன்னர்கள் சரணடைந்தனர், சிலர் தப்பி ஓடினர், இன்னும் சிலர் மக்களை போருக்கு அனுப்பிவிட்டு ஒளிந்து கொண்டார்கள். ஆனால் நீ ஒரு தமிழன் மட்டுமே நேருக்கு நேர் வந்து நின்றவன். மக்களை கேடயமாக பயன்படுத்துபவன் அரசன் அல்ல, மக்களுக்கு கேடயமாக இருப்பவன் தான் அரசன். இறை போன்றிருக்கும் இந்த ஆயுதத்தின் பெயர் என்ன? வளரி. வளரி. உன் வளரியை கொடுத்து விட்டு உன் நாட்டை நீயே ஆண்டுகொள். கழுத்தில் கத்தி வைத்த உன்னை விட முடியாது. நம்பிக்கை துரோகம் நான் இருவரை பார்த்திராத ஆயுதம். மட்டும் மோதுவதும் ஒன்றுதான். அன்னியனை ஆட்சி செய்ய விட்டுவிட்டால் அழித்து விடுவான் நம் கலாச்சாரத்தை. நம் தாய்மொழியை தவிர்க்க சொல்வான், அவன் மொழியை திணிக்க செய்வான். நுழைய விட மாட்டோம், எவரையும் நுழைய விட மாட்டோம். நான் மீண்டும் வருவேன். என் உயிரே போயினும் இந்த மண்ணை மீட்டு வருவேன்.
இன்னைக்கு வடநாட்டுக்கார ஒருத்தன் வந்து அவன் பேர்ல நிலத்தை எல்லாம் வாங்க போறான். நாளைக்கு ஏதாவது ஒரு அந்நிய நாட்டு கம்பெனிக்கு வித்துட்டு போயிடுவான். அப்போ வெள்ளக்கார வந்த மாதிரி இன்னொருத்தன் வருவாங்க. தமிழனோட நிலம் தமிழன்ட்டதான் இருக்கணும். நீ பொறுப்பானவனோ பொறுப்பு இல்லாதவனோ எனக்கு தெரியாது, ஆனா அந்த அரண்மனையை பொறுத்த வரைக்கும் நீ ராஜா நல்லா இருக்கும். சொல்லு சார், நாளைக்கு காலையில ரெஜிஸ்ட்ரேஷன் கன்ஃபார்ம். ஆன்லைன் பேமெண்ட்ன்றதுனால எல்லாருக்கும் பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணியாச்சு. டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு போச்சு. நாளைக்கு காலையில 10 மணிக்கு நிதின் மேத்தா ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்துருவார் சார். ராஜா, நாளைக்கு காலையில 10 மணிக்கு ரெஜிஸ்ட்ரேஷனா? சிங்கம்பட்டியில இருக்கிற 1500 ஏக்கர் விவசாய நிலம் அவங்க கைக்கு மாற போகுது. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இல்ல. இடத்தை விக்கிறவங்க எல்லாரையும் நம்ம கல்யாண மண்டபத்துல தங்க வச்சிருக்க. ரெஜிஸ்டர் ஆபீசரையும் நம்ம கஸ்டடியில கொண்டு வந்துரு. நாளைக்கு எங்க எத்தனை மணிக்குன்னு நான் சொல்றேன். நாம என்ன செய்ய போறோம்ன்றதை விட எதிரிங்க என்ன செய்யறாங்கன்னு தெரிஞ்சாலே போதும். நாம என்ன செய்யலாங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ போய் லேப்டாப் எடுத்துட்டு வா. சரிங்க ராஜா. ராஜா, கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. இவ்வளவு பரபரப்புலையும் டென்ஷன்லயும் படம் பார்க்க லேப்டாப் கேக்குறீங்களே. நான் இது வரைக்கும் ஒன்னு அடிச்சிருக்கேனா? இல்லையே. அப்படின்னா தப்பா கேட்டு. தமிழ்நாடு லேப்டாப்ப படம் பார்க்கத்தானே யூஸ் பண்றாங்க. என்ன ப்ராப்ளம்? இல்ல சேஜி, திஸ் இஸ் 3000 crore ப்ராஜெக்ட். எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்க கூடாது. யார் அவன் கூப்பிட, அவன்கிட்ட பேசி பாப்போம், எல்லாம் முடிச்சிடுவோம். காலர், எதுக்கு நீ யோசிக்கிற? சேட்ட ஆளு துப்பாக்கி எல்லாம் வச்சிருக்கான், பொட்டுன்னு போட்டுருவான். சும்மா தைரியமா வர சொல்ல, பாத்துக்கலாம். டேய், போன் பண்ணி அவன வர சொல்றேன். அதான் சிக்னல் இல்லையே. டேய், போய் பிக்கப் பண்ணிட்டு வரேன். என்னடா வரலையா? அவங்க கூப்பிட்டோம் மாமா, பிக்கப் பண்ண வண்டி அமைச்சாதான் வருவானா? ஏன், நம்ம சும்மா என்னாச்சு? நம்ம வண்டி இல்ல, அவன் சேட்டு வந்த வண்டியை கேக்குறான். என்னது, ஹெலிகாப்டரா? ஆமா மாமா. ஹலோ, என்ன மேம், உங்க ஏரியா டெவலப் ஆகிறது உனக்கு பிடிக்கலையா? எந்த பிளான் வந்தாலும் தமிழ்நாட்டுல ப்ராப்ளம் பண்றீங்க. நீங்க ஏன் மேம் ப்ராப்ளம் பண்ற மாதிரி பிளான தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரீங்க? அன்னைக்கு அப்பா வந்து தாராள் பண்ணாரு, இன்னைக்கு நீங்க வந்து தாராள் பண்றீங்க. உங்களுக்கு ஒரு வேலையா கிடையாதா? உங்களுக்கு ஒரு நல்ல நடந்தா உங்களுக்கு பிடிக்காத ஏக்கர் காஞ்சி ராஜ்யம் நீங்க குடிப்பீங்களா? கஞ்சிக்கே வழி இல்லாத ஜமீன் கிட்ட காசு கேட்டா கொடுப்பானா? திருப்தியா? யாரியா கஞ்சிக்கு இல்லாதவ? என்ன நடந்தாலும் சரி,
என் உயிரே போனாலும் இந்த விவசாய நிலத்தை விக்க நான் விட மாட்டேன். விக்க விடாம என்ன பண்ண சொல்ற? காலம் பூரா எங்களை விவசாயம் பண்ண சொல்றியா? நீங்க ஏசி காரையும் ஏசி ரூம்லயும் உட்காந்துக்கிட்டு வாட்ஸ்அப்லயும் பேஸ்புக்லயும் விவசாயம் பண்ணுங்க விவசாயம் பண்ணுங்கன்னு போடுவீங்க. விவசாயிகளை எவையா மதிக்கிறீங்க? எங்க பிள்ளைய பள்ளிக்கூடம் போக முடியல, படிக்க வைக்க முடியல. விவசாயம் அவருக்கு பண்ணு கூட தர மாட்டீங்க ஐயா. நாற்பது வயசு ஆகுது, இன்னும் கல்யாணம் ஆகல. விவசாயி வேட்டு கேட்டுற காலம் கேட்டுற காலம் வந்துருச்சியா? கடனை உடன வாங்கி விவசாயம் பண்ணா மழையும் இல்ல தண்ணியும் இல்லையா? எல்லா நட்டமாகி நடுத்தா சோத்த திங்கிறியா பிய திங்கிறான்னு கேக்குறாயா பேங்கக்கார? ஊருக்கே சோறு போட்ட விவசாய குடும்பம் இன்னைக்கு அடுத்தவன தோட்டத்துக்கு ரேச கிடையில வருஷம் திங்கிறியா? போகையா விவசாயம் வேண்டாம், நிலவு வேண்டாம், போகையா. நீங்க சொல்றதெல்லாம் சரிதாயா, ஆனா நாளைக்கே மழை பெஞ்சு கேணியில தண்ணி ஊறுனா மம்பட்டியை தூக்கிட்டு விவசாயம் பார்க்க போக மாட்டீங்க? நிலத்தை வித்தா படிக்க வைக்க முடியாத உங்க மகனை படிக்க வைக்கலாம், கல்யாணம் ஆகாத உங்க மகனை கல்யாணம் பண்ணி வைக்கலாம், ஆனா நிலத்தை வித்த ஆறாவது மாசம் நாம நடு ரோட்ல நிப்போம். காத்தாடி போட நிலத்தை வாங்கின ஆடி கார்ல வந்து ஆறு நடிச்சு விலையை கேம்பா, எங்க போவீங்க சொல்லுங்க? இங்க பெரிய கருப்பன் ஒருத்தர் இருந்தாருல்ல, அவரு உங்களை மாதிரிதான். ஏக்கருக்கு 3 லட்சம் ரூபாய் நீங்க தராங்கன்னு காத்தாடி போட நிலத்தை வித்து விட்டு வாங்கின காசு போன இடம் தெரியாம அவர் நிலத்துக்கு அவரே வாட்ச்மேனா உட்கார்ந்தார். வறுமைக்கு பயந்து மருந்து குடிச்சு திட்டதா சொல்றாங்க, ஆனா உண்மை என்னன்னு காத்தாடி கண்ணனை கேட்டாதான் தெரியும். இங்க எத்தனை விவசாயி திருப்பூருக்கு கோயம்புத்தூருக்கு சென்னைக்கு வாட்ச்மேன் வேலை பார்க்க கட்டட வேலை பார்க்க போயிட்டாங்கன்னு தெரியுமாயா? இன்னைக்கு வேணா விவசாயத்தோட நிலைமை மோசமா இருக்கலாம், பேங்க்காரன் கேள்வி கேட்கலாம், விவசாயி கோமணம் கட்டலாம், ஆனா நாளைக்கு 1 கிலோ அரிசி 3000 ரூபாய் விக்கிற நிலைமை வரும். அப்ப தெரியும் எல்லாருக்கும் விவசாயத்தோட அருமை. அப்ப நிலம் நம்ம கையில இருக்கணும், அன்னைக்கு நிலம் வச்சிருக்கோம். தாயா ராஜா, ராஜா என்னதான் சொல்ல வரீங்க? காத்தாடிய போட வேணான்றீங்களா இல்ல நிலத்தை விக்க வேணான்றீங்களா? காத்தாடி போடுறதுக்கா நம்ம நிலத்தை விக்க வேணாம், வாடகைக்கு விடுவோம். நிலம் நம்ம கிட்டதான் இருக்கும், காத்தாடி போடுற இடம் போக மீதி இடத்துல விவசாயம் பண்ணலாம். தண்ணி இருந்தா விவசாயம், தண்ணி இருந்தாலும் இல்லைனாலும் மாச வருமானம். என்னது தண்ணி இல்லாம கிடக்குற இந்த தரிசுக்கு வாடகையா? ஏன் மொட்டை மாடியில போடுற செல்போன் டவருக்கு மாசம் 10,000 ரூபாய் வாடகை கொடுக்கும் போது காத்தாடி போடுறதுக்கு நிலத்தையே கொடுக்கறாங்க, அவங்களுக்கே வாடகை தரக்கூடாது? அது நிலம் அவங்க பேர்ல இருக்கு, எதுவா இருந்தாலும் அவங்க சொல்லட்டும். ராஜா இவங்கிட்டலாம் பேசுறது வேஸ்ட், வாங்க நம்ம அரசியலுக்கு போயிருவா. ஓ ஏய் ராஜா, 1 நிமிஷம், வாடகை காசு எப்படி கொடுப்பாங்க? கேசாவா செக்காவா? ராஜா சீசி இப்படி பாக்கலாம், இந்த எத்து போன ஜமீன் குடும்பம் தான் உங்களுக்கு வாடகை வாங்கி கொடுக்க போகுது. சீமராஜா, ராஜா சிங்கம்பட்டி. ஐ அம் ஆண்டி சன் கோயால. ஐ அம் நிதின் மேதா, ராஜா ஆஃப் உதய்பூர். ஐ சே தட் யூ ஆர் ஹெல்பிங் த ஃபார்மர்ஸ், ஐ வில் சப்போர்ட் யூ. எங்க வினிமெல் போடுறது தான் எங்க கான்செப்ட், இது தவிர வேற எதுவும் இல்ல. கட்ட வேண்டிய இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு ரெண்டாவே நம்ம கொடுத்துடலாம். We are happy. I accept the deal. Come. Okay. Thank you so much. Allar kattayum agreement ready pannittu call pannunga. Okay. Enna neenga rajava rajava onnu sendikitta na verala soopikittu povan nenchikala? Hey! Unga athra peroda documents yengitta da irukku. Yen kuda varrave va. என்னடா சொல்றீங்க அண்ணே? ஏய் என்னடா செட்டு ஆளுங்க துப்பாக்கியெல்லாம் வச்சிருக்காங்க, பொட்டுன்னு போட்டு போறாங்க திடீர் பாரு. ஹலோ கண்ணன், நான் ஒரு பிசினஸ் மேன், ஐ நோ வாட் இஸ் ரைட் அண்ட் வாட் இஸ் ராங், யூ கெட் அப் போயா பாக்கலாம். இனிமே கண்ணன் கிட்ட எந்த டீலும் வச்சுக்க வேண்டாம். விண்மெல் மெயின்டெனன்ஸ் ஆபீஸ் ஸ்டாஃப் கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் ஹேண்ட் ஓவர் டு சிம்மராஜா. ஓகே சார், ஆல் தி பெஸ்ட் சிம்மராஜா. ஹலோ கறிக்கட கண்ணன், 8 வருஷமா ராஜா பட்டம் கட்ட விடாம திருவிழாவை நடத்த விடாம பண்ணிட்ட, நாளா அன்னைக்கு நடக்க போற திருவிழாவை நீ இல்ல எந்த கொம்பனாலையும் தடுக்க முடியாது. இது வரைக்கும் நீ என்ன சீமராஜா தானே பாத்திருக்க, இனிமே என்ன ராஜாதி ராஜாவா பாப்ப? இந்த குதிரை வண்டி எங்க நினைச்சு? ஆமாடா, இப்ப இருக்கிற பிரச்சனை இதுதான் முக்கியம். டேய் போடா.
சீமராச வந்து பொண்ணு தூக்கி போயிட்டாரு. நாளைக்கு காலையில ராஜா பட்டம் கட்டுற திருவிழா முடிஞ்ச உடனே உங்களுக்கு கல்யாணம். நான் என்ன தப்பன்ன? எனக்கு மட்டும் இப்படி நடந்துட்டு இருக்க? அட போன, நீ எல்லாத்தையும் தப்பு தப்பா தானே யோசிக்கிற. எதா இருந்தாலும் சரியா யோசிக்கணும்னே. இந்த வாழ்க்கை மட்டும் போச்சுன்னு வச்சுக்க, திரும்ப கிடைக்காது, சத்தியமே கிடைக்காது. நீ என்னதான் முட்டி மோதுனாலும், தலையில குட்டிக்கரணம் போட்டாலும், அவங்கிட்ட இருக்கிற ராஜேந்திர பட்டத்தை மட்டும் உன்னால வாங்க முடியாதுன்னு. என்னால ராஜா ஆக முடியாது, நான் ஒத்துக்கிறேன். ஆனா நான் இருக்கிற ஊர்ல இன்னொரு ராஜா இருக்கக்கூடாது. நாளானைக்கு அந்த திருவிழா நடக்கட்டும். திருவிழாவை நடத்த போறது அவன் இல்ல, நம்ம. அந்த ஊர்வலத்துல வர படைகள்ல நம்ம பயலும் இருப்பான். பொறுத்து இருந்து பாரு. என் பொண்ண தூக்கிட்டான்ல. Thank you.
எட்டு வருஷமா திருவிழா நடத்தலன்னா உள்ளூர்காரவன் வெளியூர்காரவன் எங்களுக்கு தெரியாமையாடா போயிரும். திருவிழாக்கு காப்பு தானடா கட்டணும். வாட்ச் கட்டியிருக்க? ஏண்டா நான் இப்படி ட்ரெஸ் பண்ணி டர்பன் கட்டியிருந்தா ஸ்டார் ஹோட்டல கதவை திறந்து ஒரு ஆள் நினைச்சியா? சிங்கம்பட்டி சமஸ்தானம்டா, டே தலப்பா கட்டி இவனை நம்ம பேலஸ்க்கு பார்சல் பண்றா. கணக்கு ராஜா செல்வீங்க? நம்ம கூட தானே வந்துச்சு. எங்க இனிமே இவன் ராணி, சிங்கம்பட்டி சீமராணி.
நாழியாருக்கு பொண்ணவரை சொல்லுங்க நமக பொறுக்க முடியல சாமி. ஓம் பொண்ணவரை சொல்லுங்க, ஓம் பொண்ணவரை சொல்லுங்க, ஓம் பொண்ணவரை சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டே தான் வச்சிருவோமா. முதல்ல தாலிய கட்டு. இந்த ஜஜ கூட நிறுத்திக்க, இதுக்கப்புறம் லொஜக்கு மொஜக்கு நீ ஏதாவது வந்துச்சு கொன்றுவீங்க. நல்லாசிரியர் விருது என்றால் என்ன? என்ன? என்ன?